கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல பிதாவே என்கிறதான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதிலே கவனித்து கொண்டிருக்கிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் அதன்படி ஜீவிக்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நேரத்தில் நாம் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம். நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறதான ஓ சில காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வர முடியாமல் இருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு கண்டுபிடித்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போமையானால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு உடைய வாழ்க்கையே கர்த்தர் விடுதலையாக்குவான். இன்றைக்கு நம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது அதனுடைய மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் முதல் அதனுடைய 5வது வசனம் வரை நான் வாசிக்கும் போது, மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தார். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவனுக்கு மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவருடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று என்றதான வார்த்தையை நான் வாசிக்க முடிகிறது. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்ததான நேரங்களிலே அநேக அற்புதங்களை அடையாளங்களை அவர் செய்தார். எதற்காக என்றால் தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் இருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை எதிர்பார்த்திருந்தவர்கள் அநேகர் இருந்தார்கள். எப்படியாகிலும் நான் விடுவிக்கப்படுவேன் என்கிறதான எண்ணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் மிகவும் சோர்ந்து போன அனுபவத்தில் இருந்தபோது கூட இயேசு அவர்களை தேடி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்தில் நாம் கவனிக்கும் போது அவர் ஜெபாலயத்திற்குள் பிரவேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போனவனாய் தன்னுடைய ஜீவிதத்தில் எதையும் சாதிக்க முடியாதபடி அவன் நம்முடைய சரீரத்திலே ஒரு பாகம் செயலிழந்தது போல அவருடைய கரம் இல்லாதபடி சூம்பின கையை உடையதான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனமற்றவனால் எதையும் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, கஷ்டப்பட முடியாது, தன்னுடைய குடும்பத்திற்காக பிரயாசப்பட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நின்று கொண்டிருந்தான். இனி என்னுடைய வாழ்க்கை விடுவிக்கப்பட முடியாது, நான் என்ன எந்த காரியங்கள் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து எல்லாவற்றையும் செய்ய நான் முன்வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி அவன் ஒருவேளை வாழ்க்கை வெறுத்தவனாய் அந்த இடத்துல அவன் போயிருப்பான். அந்த ஜெப ஆலயத்திற்குள்ளே அவன் காணப்பட்டிருப்பான். எப்படி ஆகலும் என்னை விடுவிக்கும்படியாக ஒருவர் வருவார் என்று சொல்லி இவன் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியத்தை இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நாம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க. இப்படிப்பட்டதான கஷ்டத்தின் மத்தியில் தான் இருக்கிறீங்க. யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? நான் எத்தனையோ காரியங்களுக்காக என்னுடைய விடுதலைக்காக அநேக இடங்களில் நான் போயிருக்கிறேன். அநேக காரியங்களை எல்லாரும் சொல்லுவார்கள், இன்ன இன்ன காரியத்தை நீ செய், அப்போ உனக்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லுவார்கள். உடனடியாக நான் அப்படியே அதற்காக செயல்பட ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களே நாம் விரும்பினபடி ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை நாம் அனுபவிக்க முடியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து விடத்தில் எந்த ஒரு தேவ மனுஷன் தேவ மனுஷி வந்தாலும் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் விடுதலை நிச்சயம் விடுதலை கிடைக்கும். அவரை நம்பி வந்தவர்களை அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவரை எதிர்பார்த்து வருகிறவர்களை ஒருபோதுமே அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. மனுஷனை எதிர்பார்த்துருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையை எப்படியாகலும் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், பெரிய இடங்களாக இருக்கட்டும், அந்த இடத்துல கொண்டு போய் என்னை விடுதலையாக்கி கொண்டு வருவார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கலாம். நினைத்து கொண்டிருந்தாலும் இந்த நினைத்து கொண்டிருக்கிறதான அந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தில் நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீங்க. எப்படியாகலும்
என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகணும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். நினைத்து கொண்டிருக்கிற உங்களை நீங்கள் எல்லாரும் கைவிட்ட போதும், எல்லாரும் வேண்டாம் என்ற போதும், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை தொட்டால் நிச்சயம் விடுதலை உண்டாகும், உங்கள் சரீரத்தில் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும், இந்த வசனத்தை கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் விடுதலை கட்டளையிடுவார். அதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டதான மனிதன். யாரும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை கவனிக்கக்கூட யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். யாருமே இவனை பார்க்கக்கூவோ இவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லக்கூட யாருமே இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை தேடி போகிறதை நாம் பார்க்க முடியுது. அந்த ஜெப ஆலயத்திற்குள்ளே இயேசு கடந்து போகிறார். பாருங்கள், இன்றைக்கி நாம் தேடி போகாதபடி, இயேசுவை நாம் தேடாமல் இருக்கும்போது அவரே நம்மை தேடி வருகிறார். எதற்காக? நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உலக காரியங்களிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்க இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் உதவி செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவன் இவன் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் தள்ளப்படுகிறான், ஒரு நிர்பந்தமான நிலைமை. இனி என்னை யாரும் விடுதலை ஆக்க மாட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை யாராலும் விடுவிக்க முடியாது, என்னுடைய ஜீவிதத்தில் நான் எல்லாவற்றிலும் தோற்று போயிருக்கிறேன், எல்லா காரியத்திலும் நான் தோற்று போயிருக்கிறேன், என்னால் ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நிம்மதியற்று போய் வாழ்கிறேன். என்னுடைய இருதயத்தில், என்னுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு அழைப்பீர்களே, ஆனால் கண்டிப்பாக அவர் உங்கள் மத்தியிலே கடந்து வருவார். பாருங்கள், நாளிலே அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர்கள் மேல் நோக்கமாயிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்யும்படியாக மாத்திரம் அல்ல அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தது. அவர் அற்புதத்தை செய்ய காரணம் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வசனத்திற்கு நடுங்கிறவர்களாயிருக்கணும், அவருடைய வசனத்தைக்கு கீழ்ப்படியுள்ளா இருக்கணும், அந்த வசனத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார், அதிசயமான காரியங்களை கர்த்தர் நடப்பித்தார். இன்னைக்கு நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தை கை கொள்ளுகிறதற்கு நமக்கு இன்றைக்கு முடியாமல் போகிறது. நாம் அந்த வசனத்தின்படி நாம் வாழ்கிறதற்கு நாம் இன்றைக்கு அதை வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறோம். ஏசப்பா நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்களானா ஏசப்பாவை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் நீங்கள் வரணும், நீர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று செய்ய முடியாது, நீங்கள் தான் எனக்கு போதுமானவர், நீர் தான் எனக்கு வாழ்க்கையை மாற்றுகிறவர், என்னுடைய குடும்ப மாற்றுகிறவர் நீங்கள் தான் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் அவரை நோக்கி ஜெபிப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விடுதலை நடக்கும், உங்கள் குடும்பத்தில் விடுதலை நடக்கும். பாருங்கள், அப்போ இயேசு அந்த ஓய்வு நாளிலே விடுதலை எப்போ கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வேறு எப்படி ஆகிலும் இவரை குற்றப்படுத்தலாம், இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தலாம். இன்றைக்கு அநேகர் உங்களையும் பார்த்து அநேகர் குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, உங்கள் வாழ்க்கையின் ஜீவிதத்தை பார்த்து, உங்கள் குடும்ப ஜீவிதத்தை பார்த்து எல்லாரும் இன்றைக்கு உங்களை குற்றப்படுத்தலாம் என்று நினைக்கும்போது அந்த குற்றப்படுத்துகிறதான அந்த மனிதனுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களை கத்த நிறுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை தான் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க, அந்த தேவனுடைய வார்த்தை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அந்த ஜீவனுள்ள வசனத்தை தான் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கதற்கரில் இடுவார். பாருங்கள், அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர் ஓய்வு நாளிலே, ஓய்வு நாளிலே ஏன் இந்த வார்த்தை வளருன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலங்களில் இந்த ஓய்வு நாள்னு சொன்னால் கத்தரை ஆராதிக்கிறதான நேரத்தில் தேவனை தொழுது கொள்ளுகிறவன்தான சமயங்களில் யாருமே என்ன செய்வார்கள், எந்த ஒரு ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் எந்த இடத்தில் விழுந்தாலும் யார் விழுந்து போனாலும் அவர்களை தூக்கிவிட போக மாட்டார்கள். ஆனால் புதிய பாட்டில் அந்த சட்டத்தை மாற்றும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனுக்கு முன்பாக வெளிப்பட்டார். பாருங்கள், வெளிப்பட்ட போது தான் இவர்கள் எப்படியாகலும் மோசை செய்த காரியம் என்ன என்று சொன்னால், அன்றைக்கு இந்த காரியங்கள் இருந்திருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனைகளும் சரி எந்த காரியத்திலையும் சரி எந்த ஒரு விடுதலையும் அன்றைக்கு மோசை செய்யவில்லை, ஏன் இவர் எந்த அதிகாரத்தில் செய்கிறார் என்று சொல்லி எப்படியாகலும் குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்து
சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களையும் அப்படிதான், உங்கள் குடும்பத்தையும் அப்படிதான், நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிதான். அநேகர் எப்படியாக ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம், எப்படியாலும் குற்றம் கண்டுபிடித்து உங்கள் வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று சொல்லி அநேகர் நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த நினைவுகளை மாற்றி உங்களை உன்னத நிலைமையில் கொண்டு வருகிறதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தில் நம்ம கவனிப்போமே, ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவ்வளவு குற்றப்படுத்தும்படி விரும்புகிறாங்க. குற்றப்படுத்துறன்னு சொன்னால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தப்பு பண்ணினான்னு சொல்லி வைத்துக்கொள்வோம், அந்த மனிதர் ஒரு கொலை செய்தான் இல்லைன்னு வேறு ஏதாவது காரியங்கள் பண்ணினான்னு சொல்லி வைத்துக்கொள்வோம், ஆனால் உண்மையிலே அந்த குற்றவாளியை கைது பண்ண மாட்டாங்க, குற்றம் செய்யாதவனை பிடிப்பார்கள். இதே போல தான் இயேசு கிறிஸ்து எந்த குற்றம் செய்யலை, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக தான் வந்தார், எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாக தான் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். வேறு எதற்கும் அவர் வெளிப்படலை, உங்களையும் என்னையும் அவர் நேசித்தபடினால தான் அவர் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட வேண்டியது இருந்தது. பாருங்கள், அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். பாருங்க, நோக்கமாக இருக்கிறாங்க, எப்படா இவட வாயிலிருந்து ஏதாவது வார்த்தைகள் விழும், எப்படா இவர் இந்த இடத்துல விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எப்படியாகிலும் குற்றப்படுத்தணும், எப்படியாகிலும் இவர் செய்கிறதான விடுதலைகள், இவர் கொடுக்கிறதான நன்மைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் என்று சொல்லி தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நம்மை அவர்கள் கவனித்து கொண்டே இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ கவனிக்கிறாங்க. இன்றைக்கு நம்மையும் அப்படி தான், உலகத்தில் அநேக நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கிறாங்க, நம்முடைய குடும்பத்தை கவனிக்கிறாங்க, நம்முடைய நாம் என்ன செய்கிறோம் என்கிறதை கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. நாம் ஏதாவது காரியங்கள், நாம் செய்யாத காரியங்கள், செய்யாத காரியத்தை நீங்கள் தான் செய்தீர்கள் என்று சொல்லி குற்றப்படுத்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவாரையானால், இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவாரையானால், இவருக்குள்ளே நீங்கள் கடந்து வருவீர்களானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை விடுதலை ஆக்கப்படும். பாருங்கள், அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். அப்போது யார் மேல் நோக்கமாக இருக்கிறாங்க, எப்படியாகலும் இவர் மேலே ஒன்றில் எந்த காரியம் வேண்டுமானால் செய்யலாம் என்று சொல்லி நோக்கமாக இருக்கிறாங்க. என்னை உங்கள் மேலேயும் அநேக நோக்கமாக இருந்து எப்படியாகிலும் நம்மை நஷ்டப்படுத்தலாம் என்று சொல்லி நினைக்கிறதான் இந்த கூட்டத்தில் நீங்கள் கத்தரை இயேசப்பாய் சார்ந்திருந்தால் போதும் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். பாருங்க, நோக்கமாக இருந்தார்கள். அதனுடைய மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த காரியத்தை இயேசு ஏன் அவர் செய்கிறார் என்று சொன்னால், அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து நடுவே நில் என்று சொல்லி ஏன் இந்த காரியத்தை கத்த செய்கிறார் தெரியுமா? சூம்பின கையுடைய வந்தான், அவனுடைய கையில் அவன் எந்த ஒரு பொருளை கூட அவனால் தூக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இந்த மனிதன் இருக்கிறான். இவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்ட மனிதன் தான். ஆனால் அவரை விடுதலையாக்கும்படியாக அவனுடைய இருதயத்தை இயேசு கண்டிருந்தார், அவனுடைய இருதயத்தில் வியாகுலத்தை கண்டார், அவனுடைய வாழ்க்கையை கண்டார். அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறது, அவனுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி இயேசு கண்டாருங்க. இன்றைக்கு உங்களையும் அவர் பார்க்கிறார், உங்களுடைய குடும்ப உங்களுடைய வாழ்க்கையை கத்த பார்க்கிறார். நீங்கள் யாரிடத்துலையும் சொல்ல முடியாத பலகீனத்தோடு இருக்கிறீங்க, உங்கள் சரீரத்தில் யாரிடத்துலையும் அறிவிக்க முடியாத, யாரிடத்துலையும் சொல்ல முடியாத பலகீனத்தோடு இன்றைக்கு நீங்கள் இதை கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வசனத்தை கேட்கும் போதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை விடுதலை ஆக்குவார். இந்த வசனத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்குது, இந்த வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. இந்த வல்லமை உங்களுடைய இருதயத்திலே கடந்து வருமையான, உங்கள் வாழ்க்கையில கடந்து வருமையானா ஒரு நிச்சயமான ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஒருவேளை டாக்டர்கள் கைவிடலாம், டாக்டர்கள் விதி எழுதலாம், இந்த மனிதன் இனி பிழைக்க மாட்டான், இந்த மனிதன் செத்து போவான், இந்த மனிதன் இனி எழும மாட்டான், இந்த குடும்பத்தில் மனுஷியாக இருக்கட்டும், ஒரு ஸ்திரியாக எந்த காரியத்தில் நாம் தவறி நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அறிக்கை பண்ணி ஆண்டவரே நான் செய்தது தவறு தான், நீர் என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்களானால் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அவர் போதுமானவர். பாருங்கள், ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார் பாருங்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து நடுவே நில்லைன்னு சொல்லுகிறார். அந்த நடுவே நிற்க சொல்ல காரணம் என்ன?
அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னா, இவ்வளவு பேர் கூட்டமாக இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் நிற்கிறாங்க, இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க தான் நிற்கிறாங்க. எப்படி ஆகலும் இவரை குற்றத்துக்குள் கொண்டு வர வேண்டும், இவரை எப்படியாகலும் என்ன காரியங்களாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் நினைக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் முன்பாகவும் கை சூம்பினதான மனிதனை இயேசு சொன்னார், நீ நடுவே நில் என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் நடுவில் நில்லுன்னு சொல்ல காரணம், எல்லாரும் பார்க்கணும் இல்லையா? இன்றைக்கு உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்களை மோசமாய் பேசினவர்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் நேரே நிற்க பண்ணுகிறதான ஒரு சமயம் நமக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்தா போதும், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். எத்தனையோ சமயங்களில் நீங்கள் தலை குறிஞ்சு நின்றீங்க, எல்லா மனுஷனுக்கும் முன்பாக எல்லா இடத்திலும் தலை குறிஞ்சு தான் நின்றீங்க. யாரும் உங்களுடைய வாழ்க்கையை கவனிக்கிறதற்கு யாருமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இயேசுவை சார்ந்து பாருங்கள், உங்கள் தலை நிமிர பண்ண கத்த அவர் கிரியை செய்வாருங்க. அதான் இந்த வசனம் சொல்லப்பட்டு, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி, நடுவே நில்லு. இவன் இந்த மனிதனுக்காக வேண்டியே இயேசு போனார் என்று சொன்னால், உங்களுக்காக இயேசு கடந்து வரமாட்டாரா? உங்கள் வாழ்க்கைக்காக இயேசு கடந்து வரமாட்டாரா? நீங்கள் அழைத்தா நிச்சயம் அவர் வருவார். நீங்கள் அவரை நோக்கி பார்த்தா நிச்சயம் அவர் உங்களுக்காக வருவார், உங்கள் குடும்பத்திற்காக வருவா, உங்கள் வாழ்க்கைக்காக கர்த்தர் வருவா. வாருங்க, எழுந்த நடுவே நில் என்று சொல்லி அவன் அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்கள் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். பாருங்க, ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்மை செய்யணும் என்று சொல்லி தான் வாஞ்சேன். எப்படியாவது நன்மை செய்யணும், எப்படியாவது இந்த மனிதனை விடுதலாக்கப்படணும், இந்த மனிதனுடைய கைகள் மறு கையை போல ஆகணும். இவன் சூம்பின கையாக இருக்கிறான். ஒருவேளை நீங்கள் இதை கவனித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையிலும் கால்கள் நடக்க முடியாமல் ஒருவேளை இருக்கலாம், கைகளில் பலன் இல்லாதபடி இருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தருவான். உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலை தருவான். இந்த வசனத்தின்படியாக கர்த்தனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கடலிடுவார். பாருங்க, அதனுடைய ஐந்தாவது வசனம் சொல்கிறார், பாருங்க, அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. பாருங்க, இதுவரை அவன் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டான், என் கை நேராகும், என் கை ஓ மறு கையை போல ஆகும் என்று சொல்லி கூட நினைத்து பார்த்துருக்க மாட்டான். ஆனால் அந்த நினைத்து பார்க்காத மனிதனை தேவன் நடுவில் நின்று, எல்லாரும் குற்றப்படுத்தி எல்லாரும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதான அதே இடத்துல கர்த்தர் சொல்லுகிற, உன் கரத்தை நீட்டப்பா என்று சொல்லுகிறத நான் பார்க்க முடிகிறது. ஏன் கரத்தை நீட்டு என்று சொன்னார்? எல்லாருக்கும் முன்பாகவும், இன்றைக்கு மனிதர்களுக்கு முன்பாக நம்மை ஒருவேளை அவமானப்படுத்தி இருக்கலாம், மனிதர்களுக்கு முன்பாக இவனை கொண்டு இனி என்ன பிரயோஜனம், இந்த குடும்பத்தை கொண்டு இனி என்ன பிரயோஜனம், இவருடைய வாழ்க்கை கொண்டு இனி என்ன பிரயோஜனம், இவன் எல்லாம் ஓ எல்லாவற்றிலும் இவன் மிகவும் பின்தங்கிதானே இருக்கிறான் என்று சொல்லி மனிதர்கள் நினைக்கிற அதே பகுதியில் தேவன் நம்மை எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி, எந்த காரியம் அவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முன்கூட்டி அறிந்திருக்கிறார். முன்கூட்டியே அவர் அறிந்திருக்கிறபடினால அந்த முன்கூட்டி அறிந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவர், உங்கள் குடும்பத்திலும் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவர். இன்னைக்கு அதை எதிர்பார்க்கணும், நாம் அதை எதிர்பார்க்கணும். ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறப்பா, இதுவரையில் எத்தனையோ காரியங்களுக்காக நான் ஓடினேன், எத்தனையோ காரியங்களுக்காக நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இன்றைக்கு உண்மை நம்பி வந்திருக்கிறேன், நீ ரெண்டு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும், எனக்கு விடுதலை தரணும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் நிச்சயம் அவர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தருவார். பாருங்கள், அந்த மாதிரி எல்லாருக்கும் முன்பாக நிறுத்துகிறார், குற்றப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, இன்னும் அநேக காரியங்களை சொல்கிறாங்க. ஆனால் சொன்ன போதிலும் இயேசு மௌனமாக இருக்கல, அல்லேலூயா. அவர் நின்று சொல்கிறாரு, கரத்தை நீட்டு என்று சொல்கிறாரு. அந்த நீட்டின உடனே நம்முடைய கை மறு கையை போல் ஆகிவிட்டது. என்னை உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனை நிமித்தமாக, போராட்டது நிமித்தமாக ஒருவேளை செயலிழக்கப்பட்ட சரீரத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். அந்த செயலிழக்கப்பட்ட சரீரத்தை இயேசுவின் காயப்பட்ட கரம் உங்களுடைய மேல் வைக்கப்படுமே, ஆனால் நிச்சயம் நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார்.
இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்து வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படியாக கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் தருகிறேன், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை வேணும், என்னுடைய குடும்பத்தில் விடுதலை வேணும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடுதலை வேணும். ஒருவேளை ஓ புத்தியில், ஒருவேளை மந்த நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போதே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தொடுவார், உங்களுடைய சிந்தையை இயேசுப்பா தொடுவார். அவருக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. கர்த்தர் தாம் இந்த வசனத்தால் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களையும் முடுங்க. என்னை கேட்டதான வார்த்தையின்படி ஆக ஆண்டவரே, இயேசுப்பா என் இருதயத்தில் நீங்கள் வாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாருங்க, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஓ வாழ்க்கையில் நீங்கள் வரணும். ஆண்டவரே இயேசுப்பா கேளுங்களை, வாய்களை திறந்து நீங்கள் கேளுங்க. ஹாலலூயா. இயேசுவே, இந்த நேரத்தில் தாமின வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயமான காரியங்கள் நடக்கணும். அநேகர் விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள், அநேகர் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிறாங்க. தகப்பனே, உடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் தகப்பனே. ஹாலலூயா. அந்த வார்த்தைகளை கதாபை ஹாஸ்பிட்டல் ஆவது, வீட்டில் எந்த இடத்துல இருந்தாவது இந்த கதாபை இதை கவனித்துக் கொண்டிருப்பார்களே. ஆனால் எந்த கடைப்பகுதியில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் இதை கவனித்துக் கொண்டிருப்பார்களே. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகணும், அவருடைய ஜீவிதத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும், அவருடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். ஏசப்பா விடுதலை கரலிடுவீராக. சரீரத்தில் விடுதலை, கால்களில் விடுதலை, எந்த பகுதியில் தகப்பனை விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரத்தை வைத்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, அந்த மனிதன் எல்லாராலும் தகப்பனே ஏசப்பா மக்க நன்றி தகப்பனே. நஷ்டப்பட்ட சூழ்நிலையில், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த மனிதனை நாமே ஜெப ஆலயத்திற்குள்ள இயேசு கடந்து போய் அந்த மனிதனை விடுதலை ஆக்கினது போல உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் விடுதலை ஆக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கை விடுதலை ஆக்கப்படுமோ, என்னுடைய குடும்பம் விடுவிக்கப்படுமோ, என்னுடைய பிள்ளைகள் விடுதலை ஆக்கப்படுவார்களோ, என்னுடைய வாழ்க்கை விடுவிக்கப்படுமோ என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலை கரலிடும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகர் விடுதலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தகப்பனேடைய வாழ்க்கையில், ஜீவிதத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிறதான காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க அப்பா. தகப்பனே, என்ன மனிதன் கத்தாமே தகப்பனே, சூம்பன கையை உடைய மனிதன், என்ன மனிதனுக்காக நீ மனம் இறங்குனீங்களே. அதே போல அநேகர் தாவை எந்த பகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, தகப்பனே எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அந்த இடத்திலே இயேசுப்பாவுடைய கரத்தை வைப்பீராக. தகப்பனே செயல் இழக்கப்பட்டதான கத்தாமே அப்பா, இயேசுப்பா ஒவ்வொரு பாகங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் விடுவிக்க வல்லமை உள்ளவர், நீர் விடுவிக்க வல்லமை உள்ளவர், நீர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர், நீர் அதிசயத்தை செய்ய வல்லமை உள்ளவர் அப்பா. இப்பொழுதே கர்த்தர் விடுதலை கரலிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும், இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். ஒரு அற்புதமான விடுதலை, ஒரு அற்புதமான விடுதலை இயேசுவின் நாமத்தினால் வெளிப்படுவதாக. அற்புதமான விடுதலை கர்த்தர் கல்லையிடும்படியாக ஜெபிக்கணும். நீர் விடுவிக்க வல்லமையுள்ள தெய்வம், நீர் விடுவிக்க வல்லமையுள்ள தெய்வம். இந்த சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சரீரத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த கதாவை நகப்பனே இயேசப் ஹாஸ்பிட்டலில் கதாவை டாக்டர்கள் ஒருவேளை கைவிட்டிருக்கலாம். கைவிடாத தெய்வம் உடைய பிள்ளைகளுடைய தாவே ஓ காரியங்களை நீர் கைகூடி வர பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து அவர்களை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கதாவை மரண தருவாயில் யாராவது இருப்பார்களே ஆனா, நகபனை கட்டில் படுத்து கதா வேதனையோடு இருப்பார்களே ஆனா, கண்ணீரோடு இருப்பார்களே ஆனா, அவர்களுக்காக கத்தர் இறங்குங்க ஆண்டவரே. அவர்களுக்காக கத்தர் இறங்கும் அப்பா, அவர்களுக்காக கத்தர் இறங்கும். ஒரு பரிபூர்ணமான விடுதலை கத்தர் கொடுங்க, ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் கரலையிடும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே நீர் விடுதலை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அற்புதமான காரியத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வீராக. எந்த கத்தாமே நகப்பனே காரியங்களுக்காக உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் பாய்க்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதை கவனிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் குடும்பமும் மாறணும், ஒவ்வொருடைய ஜீவிதம் மாறணும். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. பெரிய மாற்றத்தை கல்லிடுங்க, கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காலை முதல் அந்தி மாலை வரை.
கருத்தாய் ஜெபித்து.